நான் உன்னை ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வெறுத்து போயிட்டு நான் போயிட்டேன். ஸோ லெட் ஹிம் கம் வந்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்போ வந்து ரெண்டு பேருமே போராட முடியாது இல்லை சார், ஒரே பேஸ், ஒரே ஹைட்டு, ஒரே பர்சனாலிட்டி. பாலச்சந்திரன் கொடுத்தாத பாரதிராஜா கொடுத்தாரு. ஒன்னேஸ் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்கள் ராஜபாரதியின் உளமார்ந்த அன்பு வணக்கம். இன்றைய பிகைன் ஸ்கிரீன் நிகழ்ச்சியில் இயக்குனரும் நடிகருமான திரு நளினிகாந்த் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். சார் வணக்கம். நளினிகாந்த் அந்த பேரை கேட்கும்போதே வந்து ஒரு இன்னொரு பேருடைய ரிசம்பிளன்ஸ் தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து ஆனால் உண்மையிலே வந்து ரஜினிகாந்துக்கு சீனியர்னு அவரே சொல்லியிருக்கார். நீங்கள் எங்கேருந்து உங்களுடைய பயணம் தொடங்குச்சு? சார், நான் வந்து படிக்கும்போதே நான் வந்து சினிமா தவிர வேறு எந்த வேலைக்கு போகக்கூடாதுன்ட்டு ரொம்ப ஸ்டபான சென்னையில் தான் டிகிரி படித்தேன். டிகிரி படித்த 3 வருஷம் நான் தான் எங்கள் காலேஜில் பெஸ்ட்டு ஆக்டர் ப்ரைஸு எவ்ரி இயர் வாங்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி எனக்கு எந்த போஸ்ட் வந்தால் கூட நான் போகக்கூடாதுன்ட்டு மைண்டில் ஏற்றுக்கிட்டேன். சினிமா தான் நமக்குன்ட்டு. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் காலேஜுக்கு வந்து சேர்மேன், போர்டு சேர்மேன் வந்து எம்ஜிஆர் அவர்கள், தேகராய் காலேஜுக்கு அவர் தான் போர்டு சேர்மேன். அப்போ அது ஒரு என்னை வந்து தூண்டி விட்டுட்டே இருந்தது. அதனால் அப்புறம் வந்து வெளியே வந்த காலேஜிலேருந்து வெளியே வந்த பிறகு சினிமாவுக்காகவே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எம்ஜிஆர் கூட உங்களை பாராட்டினதாக ஒரு தகவல். எம்ஜிஆர் என்னை வந்து 1 வாட்டி 4 வாட்டி கூப்பிட்டார் சார். அது கூப்பிட்டது கூட யாருன்னா, ஃபஸ்ட்டு கூப்பிட்டது வந்து மணியன், இதயம் பேசிக்கிறது மணியன், அதான் பல்லாண்டு வாழ்க, இதயம் பேசிக்கிறது ஓனர். அவர் படம் வந்து காதல் காதல் நான் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஏவி ரமணன் சிங்கர். முதல் படமே தான், முதல் படம் எனக்கு வந்து ஜெயலலிதா மேடம் கூட சார், சம்பா சம்பா. அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 70% படம் முடிஞ்சிடுச்சு. அப்போ அவசர அவசரமாக எம்ஜிஆர் சார் என்ன பண்ணிட்டாருன்னா, மேடம் வந்து பொலிட்டிக்கலுக்கு இழுத்துட்டார். அப்புறம் வந்து அவர் எம்ஜிஆர் சார் வந்து பெருந்தன்மையாக அந்த ப்ரொடியூஸருக்கு எல்லாமே அவங்களுடைய படம், கடைசி படம் வந்து நதியை தேடி வந்த கடல் 79-ல். ஆமாம், அது கரெக்டு தான். அது இவர் லெனின் டைரக்டரு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை, ஆனால் 80% முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் சார் வந்து மொத்தமாக வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே ப்ரொடியூஸர் வந்து செட்டில் பண்ணிட்டார். அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து சினிமா நடிக்கலை. அது நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் லேட் பண்ணிருக்கோம். அது இந்தியில் வந்து பெரிய ஹிட்டான படம், கேர்வான், ஜிதேந்திரா, ஆஷா பரி, மை செல்ஃப் வந்து இது இங்கே வந்து என் ரோல் வந்து அங்கே ரஞ்சித் பண்ணார், நான் இங்கே பண்ணேன். அங்கே வந்து ஜெய கணேஷ், ஜெயலலிதா மேடம், நான், என் 3 பேர் மேலே தான் ட்ராவல். சூப்பர் கலர் அங்கே பெரிய பெரிய மிகப்பெரிய ஹிட்டு இந்தியில். அது வெளியே வந்திருந்தால் அவங்களுடைய பாயிண்ட்டே டேர்னிங்காக வந்து வேறு மாதிரி வேறு மாதிரி இருக்கும். அது ஒன்று. அப்புறம் வந்து எனக்கு வந்து காதல் காதல் நடிச்சிட்டு இருந்தீங்க. ஆமாம், காதல் காதல் நடிச்சேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது சார். நானும் ரஜினி வந்து பாலச்சந்திர சார்கிட்ட இன்றைக்கி அவர் போனால் நாளைக்கு தான் போவேன், இப்படி போய் 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 வருவோம். அப்போ வந்து அங்கே பெரிய கன்ஃபியூஸ், யார் இவர். அப்போ வந்து அனந்த் சார் இருந்தார். அனந்த் சார், ஐயோ யார் வரீங்கன்னே தெரியலையா, நீ வரையா அவன் வரையான்னா தெரியல அப்படின்ட்டு என் எதில் கேட்டார் அவர். அப்படி அப்படி கொஞ்சம் ஜீர்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படி வந்துகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து அங்கேருந்து ஆஃபர் வந்துடுச்சு, எனக்கு வரல. சரி, கொஞ்சம் யோசித்தேன், இனிமேல் நமக்கு சினிமா தேவையா அப்படின்ட்டு. அவள் தான் சரி, அவர் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, படம் பார்த்தேன், சரி நம்ம இங்கே ஒதுங்கி இருக்கிறது பெற்றுன்ட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறேன்னா, மெடிக்கல் ரெப்பாக சேர்ந்துட்டேன். அந்த மெடிக்கல் ரெப்பா எங்கன்னா, பெங்களூரில். பெங்களூரில் ஒரு இந்தியன் ரெமடிஸ் சென்டர் ஒரு கம்பெனி வந்தது, அதில் சேர்ந்துட்டேன்.
ஒரு வெறுப்பு வந்து தான் வெளியே போனீங்க. அப்போ சினிமா விட்டு போயிடலான்னு, ஏன்னா காலேஜில் படிக்கும் போதே சினிமாக்குள்ளே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எந்த மாதிரியும் இன்னொருத்தர் வந்த பிறகு நான் அப்போ எப்படியும் வந்து சரி அவன் ஏதோ நம்ம அண்ணன் தம்பியை போன போன ஜென்மத்தில் சார் லெட்டியம் கம்மன்ட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்போ வந்து ரெண்டு பேருமே போராட முடியாது இல்லை சார், ஒரே பேஸு, ஒரே ஹைட்டு, ஒரே பர்சனாலிட்டிஸு. அதனால் என்ன பண்ணான்னா சரி எனக்கு நான் சரி வேண்டாம் இனிமேல்ட்டு நான் மெடிக்கல் ரெப்பாக சேர்ந்து அங்கே பெங்களூர் ஆந்திராலாம் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பி சென்னைக்கு வந்தேன் போஸ்டிங். இங்கே வரும்போது பாரதராஜா அப்போ வந்து 79 ஐ திங்க் ஸோ நிறமாறாத பூக்கள், அந்த நிறமாறாத பூக்கள் வந்து ப்ரொடியூசர் வந்து லக்ஷ்மண் செட்டி, சுதாகரும் ராதிகாவும், ராதிகா ரதி விஜய் விஜய் விஜயன். அப்போ அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணிட்டார்னா, நான் வந்து சினிமாவே சுத்தமாக ஏற கட்டிட்டு நான் மெடிக்கல் ரெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். மவுண்ட் ரோட்டில் என்னை வந்து அந்த லக்ஷ்மண் செட்டியார்ன்ற ஒரு பெரிய ப்ரொடியூசர், அவர் வருவான் வடிவேல்னு கே சங்கரை வச்சு எடுத்தார், நிறைய ப்ரொடியூசர் நிறைய படங்கள் பண்ண ப்ரொடியூசர். அவர் மேனேஜர் என்னை பார்த்துட்டு கிட்ட வந்துட்டு மவுண்ட் ரோட்டில் ஒரு இடத்துல வந்து என்னை கிட்ட வந்துட்டு, தம்பி சொல்லுங்கள் சார் நீங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு நாள் வரீங்களா, எதுக்கு சார், இல்லை எங்கள் செட்டியார் வந்து ப்ரொடியூசரு உங்களை பார்த்தா நடிக்க வைக்கலான்னு இருக்கேன், இல்லை எனக்கு அந்த இது பழக்கம் இல்லை சார், நான் வரல சார் அப்படின்னு அப்படி அதான் பொய்ய சொன்னேன். ஆமாம் இல்லை இல்லை எனக்காக நீ வரணும் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணார். கம்பல் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து பீம்சிங் சார் வீடு இல்லை அழுவப்பட்டில், அதுக்கிட்ட அவர் வீடு செட்டியார் வீடு, ஒரு நாள் கம்பல் பண்ணி கூட்டின்னு போனார். சரி நான் எதுக்குன்னா அங்கே டெய்லி எங்களோட மெடிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே இருப்பார், நான் டெய்லி போவேன் அந்த ஏரியா, இவர் அந்த ஏரியாவில் ஆஃபீஸ் இருக்கு இவருக்கு. சரி அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கூட்டின்னு போயிட்டு பேசுவேன். அவர் செட்டியார் ஐயா இது மாதிரி வந்து நாங்கள் படம் பண்ணுறோம், ரஜினி கமல் போட்டிருந்தோம், கொஞ்சம் ப்ராப்ளம்னால அவங்க ரெண்டு பேரும் நடிக்கலை, இப்போ பாரதராஜா தான் டைரக்டர் நீ நடிப்பியன்னார். அப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் உண்மையிலே ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் என் வெறுத்து போயிட்டு தான் அவங்க போயிட்டேன், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் பண்ணுறேன் சார்ன்ட்டு. அந்த பாலச்சந்தர் கொடுக்காத பாரதராஜா கொடுத்தார், கொடுக்கலைங்க அதான் வரேன். அப்போ செட்டியார் என்ன பண்ணிட்டாருன்னு மேனேஜர் பாரதிராஜை ஃபோன் பண்ணிட்டு, நான் ஒரு பையன் நினப்புறேன் அந்த ரஜினி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லை, ஆல்ரெடி ரஜினி கமலுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓ ஆனால் ஏதோ ப்ராப்ளம்னால அதனால் அவர் வேணான்னு உங்களை நடிக்க வைக்கலாம் முடிவு பண்ணுறேன். என்ன அந்த ரோலுக்கு வந்து சுதாகர் கமல் ரோலுக்கு. அப்புறம் வந்து பாரதிராஜை ஃபோன் பண்ணார் இவர் செட்டியார், அவர் மேனேஜர் என்ன கூட்டிட்டு எலம்ம காலனியில் வந்து பாரதிராஜை வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டார். அது வீடு கூட்டி போன பிறகு அவர் என்ன பார்த்த உடனே ஒரு மாதிரியாக பார்த்து, சரி சார் ஏதாவது பண்ணியிருக்கேன் அப்புறம் சொல்லிட்டேன், எதை நான் யார் என்ன எது எல்லாம் சொல்லிட்டுருக்கு, அப்புறம் நான் சொல்லி அனுப்புகிறேன் சார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சிட்டாரு. அவன் செட்டியார்கிட்ட நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு செட்டியார் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து அவன் அப்போ தான் செல்லுகள் எதுவும் இல்லை, அப்போ மறுநாள் வந்து நானாக போனேன் ஆஃபீஸ்க்கு, என்னாச்சு சார் என்னென்னு கேட்டுன்னு போனேன்னா, அப்போ தான் சொன்னார் மாதிரி பாரதிராஜா சொல்லியிருக்காரு ரஜினி மாதிரியே இருக்கார், எனக்கு ரஜினிக்கு கொஞ்சம் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை, அதனால் வந்து நான் அவரை போட்டேன்னா இண்டஸ்ட்ரி என்னை தப்பாக நினைக்கிட்டு இந்த படம் வேணும், அடுத்த படம் நான் அவரை டெஃபினட்டாக செய்கிறேன், அதே டிட்டும் அதே மாதிரி இருக்கிறதுனால தப்பாக போய்டும் சார் அதன்ட்டு என்னை அவாய்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இவரை விஜயன்னு போட்டாங்க அந்த ரோலுக்கு. அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய மிஸ் ஒரே உருவத்து ஒற்றுமை வந்து அப்படி ஒரு உங்களுக்கான வாய்ப்பை வந்து தட்டி பறிச்சுட்டே இருந்துச்சு. தட்டி அது இந்த படம் ஒன்று, இது ஸ்ரீதர் டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து அவர் இதே மாதிரி தான். இப்போ நான் மெட்ராஸ் கொண்ட பிறகு பழைய மினிஸ்டர் ஒருத்திருந்தார் நெழுஞ்செழியன், ஆமாம் அவர் நெழுஞ்செழியனோட பிஏ வந்து அவரது சொந்த ஊர் வந்து சேலம், அவர் வந்து நடராஜன் வெள்ளைய இங்கிலீஷ்கார மாதிரி இருப்பார் அவர் பிஏ, அவர் நாலஞ்சு படம் எடுத்தார், தேங்காய் சீனிவாசன் தேங்காய் சீனிவாசன் ஹீரோவை வச்சு கடவுளே இறங்கினாலும் இறங்கி வந்தாலும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு படம் பண்ணார், ப்ரொடியூஸ் பண்ணார். அவர் என்ன தியேட்டரில் பார்த்துட்டு அட்ரஸ் வாங்கிட்டு மறுநாள் வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ நான் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அப்போ யார் வீட்டில் இருக்கேன்னா ஆதியோட அப்பா வீட்டில் இருக்கேன் வடக்கு. சரி அப்புறம் நேரம் தேடி வீட்டுக்கு வந்தார், நான் இல்லை வீட்டில், அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மெடிக்கல் இருப்போம்,
அப்போ வீட்டில் சொல்லிட்டு போகிறோமா, நான் வந்து போனேன் சொல்லுங்கள், நான் திரும்பி ஈவினிங் வரேன் அப்படின்னா திரும்பி ஈவினிங் வந்தார். எல்லாம் இது மாதிரி விவரம் வச்சு ஸ்ரீதர் சார் வச்சு படம் பண்ண போகிறேன், நீங்கள் நாளைக்கு காலில் ஃப்ரீயாக இருந்ததுன்னா நான் சார் வீட்டு கூட்டின்னு போகிறேன்ட்டு சொன்னார். சார் வரேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறேன், கூட்டின்னு போனார் அவர். அப்படி ஸ்ரீதர் சார் பார்த்தார், பேசினார், கன்ஃபார்ம் பண்ணிட்டார். எது நான் தான் ஹீரோ, ஸ்ரீதேவி ஹீரோயின் எனக்கு பேர், விஜயகுமார் ஸ்ரீதேவி எக்ஸ் மாஜி லவர், ஸ்ரீகாந்த் வந்து எனக்கு அண்ணன். நான் ஒரு கிட்டத்தட்ட கேரக்டர் எல்லாமே செட் பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு எல்லாமே வந்து எல்லாம் எந்த பீரியட், இளமை ஊஞ்சல் அடிக்கிறது படம் பீரியட். அப்போது என் பேட்லக் எல்லாம் அதை வந்து அது வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு டஃப் கேரக்டர், சூப்பர் சப்ஜெக்ட். அந்த படம் பேர் கூட நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று. பேர் வச்சுட்டு எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் அந்த கேரக்டரை வந்து டஃப் கேரக்டர் என்னை கட்டி கொடுத்துட்டு என் பொண்டாட்டி ஸ்ரீதேவி அவளை வந்து ஸ்ரீகாந்த் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது, தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் மூத்த சம்சாரோட பையன், அவர் ரெண்டாவது சம்சாரத்தோட பையன். இந்த அம்மா வந்து ஸ்ரீதேவி வந்து எக்ஸ் லவர் வந்து இவர் விஜயகுமார். ஸ்ரீதேவி அப்பா வந்து எங்கள் வீட்டில் வேலைக்காரன். அந்த மாதிரி அருமையான சப்ஜெக்ட், அருமையான சப்ஜெக்ட்டு. அது என் பேட் லக் வந்து ஸ்ரீதர் சாரும் நட்ராஜன் சாரும் வந்து எல்லாம் முடிச்சே ஒன்றும் பத்து நாள் ஷூட்டிங் போகும்போது ஏதோ ப்ராப்ளம் ஆகி நினைச்சு இந்த மாதிரி நாலஞ்சு மீட்டர். அப்போ காதல் காதலில் நடிக்கிறது வந்து அதுக்கடுத்து அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் புரிந்தது. அதுக்கப்புறம் வந்து இண்டு ரங்கராஜன், இண்டு ரங்கராஜன் வந்து சம்பான்னு ஒரு படம் இல்லை, அதே டைரக்டர் தான் இண்டு ரங்கராஜன் படம். அழைத்தால் வருவேன், நான் சுதாகர் சுமலதா வடிவுக்கரசி. அது நாங்கள் வந்து ஷூட்டிங் பெங்களூரில் பண்ணிகிட்டு இருக்கும்போது எம்ஏ காஜி அங்கே என்னை பார்த்தார், பார்த்துட்டு காதல் காதலில் வந்து ஆஃபர் பண்ணார். அப்புறம் யார் போடுறது மணியன் சார், அங்கே போனோம், மணியன் சாரை நல்லா ரிசீவ் பண்ணிட்டு இவரே போடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த படம் நடக்கும்போது அப்படியே அங்கே தான் ஹீரோவாக உங்களுடைய பயணம் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி ஹீரோவாக இந்த படம் பண்ணிட்டு இருக்கேன், அழித்தால் வருவேன். அழித்தால் வருவில் ரெண்டு ஹீரோஸ், நான் சுதாகர். அப்புறம் அங்கே அது வந்து இண்டு ரங்கராஜன் தான் இண்டு பேப்பர்னு சொல்ல தேவை, அதெல்லாம் வந்து அதுவும் வந்து நல்லா நீட்டாக போயிட்டு இருந்தது. இதுவும் ஒரு சைடில் போயிட்டு இருந்தது. அதே டைமில் வந்து எம்ஜிஆர் வந்து படம் வந்து கட் பண்ணிட்டார்ல, இது சம்பாட்டதுனால வந்து அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். அந்த ப்ரொடியூஸ் பண்ணும்போது வந்து என்டி ராமராவ் ஹீரோ, நான் செகண்ட் ஹீரோ, கே சங்கர் அவர் சம்பந்தி தான், அவரோட கே சங்கர் பொண்ணு வந்து அவங்க அண்ணன் பையனுக்கு கொடுத்தது, ராமுக்கு. ராமுக்கு கொடுத்தது, ராமோட வைஃப் வந்து கே சங்கர் சாரோட பொண்ணு, சக்கரபாணியோட முதல் பையன் ராமன்றோ, அவர் டைரக்டரு, லதா ஹீரோயின், எல்லாமே டோட்டலாக காஷ்மீரில் தான் ஒரு 50 நாள் ஷூட் பண்ணோம். அதில் வந்து நல்லா அருமையான ரோல் ராமராவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து வில்லனாக நடிக்கிறதுக்கு எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க? எதுக்குன்னு சார், இப்போ ஆல்ரெடி வந்து எங்கள் பிரதர்னு ரஜினிகாந்த் வந்துட்டார், அவர் ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிட்டார். இப்போ திரும்பி நான் வந்து ஃபார்ம் பண்ணோமுன்னா அந்த அளவுக்கு என்னை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்களா ப்ரொடியூசர்ன்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நான் பிஎஸ்சி மேத்ஸ், ஐ நோ த கால்குலேஷன். அதனால் சரி நான் என்ன பண்ணேன், அப்படியே மாற்றி பண்ணிக்கலாம், போயிட்டேன்னா போயிட்டு எப்படி அப்படி போகலாம் அப்படின்ட்டு நான் வில்லனாக நான் இறங்கிட்டேன். இறங்கிற பிறகு சரி எல்லாம் நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லா பேனர்லேயும் நான் வில்லனாக நடிச்சிருக்கேன். கே பாலாஜி, பஞ்சவர்ணாச்சலம், எம்எஸ் விஸ்வநாதன், ஏவிஎம், தேவர் ஃபிலிம்ஸ், எல்லா பேனர்லையும் ஃபஸ்ட்டு டே இப்படி வந்து நம்ம பவியமாக வந்து வேலை கற்றுக்கிறது, டைலாக் படிக்கிறது இப்படி இப்படின்னா அதே மாதிரி தான் டே ஒன் மாதிரியே இருப்பேன் சினிமா. இன்னைக்கு புதுசாக எப்போவுமே நீங்கள் எந்த பேனர்லேயும் நீங்கள் போய் ஜஸ்ட்டு கேட்டு பாருங்கள், எல்லாருமே
ஆமாம் சார், இன்னைக்கு கூட அவர் வந்து புதுசாக வந்த நடிகர் மாதிரியே இருக்காரா தவிர தெரியல. எந்த பேண்டில் கேட்டாலும் ஏன் உங்கள் ஃப்ரெண்டு பாலன் தானே சார், அவர் கேளுங்க. அங்கே ஷார்ட்டு சொன்னவனே ஓடி வந்துடுவேன். அதே மாதிரி வந்து போன உடனே டெலாக் பேப்பர் வாங்கி படிப்பேன். போன உடனே என் டூட்டி மேக்கப் போடுறது, டிஃபன் சாப்பிட்றது, டெலாக் பேப்பர் படிக்கிறது, ஸ்மார்ட்டாக கரெக்டாக இருப்பேன். எப்போ கூப்பிடுவாங்களா போடலாமான்ட்டு. என்னோட லக் பாருங்க சார், அதாவது சிவாஜி சாரோட அந்த வில்லனா பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து சத்யம் சுந்தரம் ஹண்ட்ரட் டேஸ். அந்த ஹண்ட்ரட் டேஸ்க்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து அது யார் ப்ரொடியூசர்னு சிவாஜி சாரோட மேனேஜர் டாக்டர் பர்சனல் டாக்டர் பாலகிருஷ்ணன். அது ஹண்ட்ரட் டேஸ் ஃபங்க்ஷன் வந்து இங்கே வந்து மவுண்ட் ரோட்டில் வந்து இவங்க அந்த மவுண்ட் ரோடு ஜெமினி ஃப்ளேவர் பக்கத்தில் ஒரு தியேட்டர் இருக்கு என்ன சப்ஜெக்ட் லெஃப்ட், அங்கே தான் ஹண்ட்ரட் டேஸ் ஃபங்க்ஷன் கொண்டாடினாங்க. அதுக்கு சீஃப் கெஸ்ட் வந்து என்டி ராமராவ். அப்போ அவர் கூட பாதி படம் பண்ணி காஷ்மீரில் பண்ணிட்டு வந்திருக்கேன். சரி, அவர் தான் எனக்கு ஷீல்டு கொடுக்குறாரு. என்னடா அது மாதிரி எல்லாமே கொஞ்சம் எனக்கு ஒரு லிங்க். பிரேம நஜீர் எனக்கு ஃபஸ்ட்டு படமே மலையாளத்தில் பிரேம நஜீர். அதுக்கு பிரியதர்ஷன் எங்கள் கூடவே இருப்பார். ஷூட்டிங் ஆகிற வரைக்கும் வந்து அந்த ப்ரொடக்ஷன்லேயே இருப்பார். ஏதாவது டவுட் அந்த பிரேம் அவர் வந்து டைலாக் சொல்லி கொடுக்குறது. அதுக்கு அலபி அஸ்ரஃப் டைரக்டர், பிரேம நஜீர் ஹீரோ, மோகன்லால் சின்ன கெஸ்ட். எனக்கு மோகன்லாலுக்கு ஒரு சீனு நான் மாடல் பண்ணிவிடுவேன். அது எனக்கு த்ரூட் வில்லன் ஹண்ட்ரட் டேஸ் அந்த படம். அது மாதிரி மலையாளத்தில் ஒரு 10 படம் பண்ணேன் சார், தெலுங்கில் ஒரு 30 படம். தெலுங்கில் வந்து என்டி ராமராவ், நாகேஸ்வரராவ், சோபன் பாபு எல்லாரோட, சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணா, சுமன், எம்ஜிஆர் கூட வந்து நீங்கள் நடிக்கல. ஆனால் அவர் நீங்கள் வரும்போது அவர் மொத்தமாக பொலிட்டிக்கல் உள்ள போயிட்டார் உள்ளே போயிட்டார். அவர் கூட நடிக்கல. கை போட்டு வந்தாரு மணியன் இல்ல, அது சாட்சி. இன்னும் வந்து ஏ வி ரமணன் பக்கத்தில் இருக்காரு. நாங்கள் வந்து பாலாஜி நகர் ராய்பேட்டில் ஷூட்டிங்கு பல்லாண்டு வழக்கு ஆஃபீஸ். அப்போ மணியன் சார் சொல்றாரு, யோ சின்ன ஒரு உங்களை கூட்டு வர சொன்னாரு, நீ ஷூட்டிங் முடிச்சுட்டு வாயா சின்னவர் அவர் சொல்கிறாருன்ட்டு. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொல்கிறாரு. பக்கத்தில் ஏ வி ரமணன் இருக்கார். எனக்கு ஒரு மாதிரி, ஏன்னா அவர் சொல்லலை. சரி, இப்போ என்ன மட்டும் கூப்பிடணும் போது வந்து சங்கடமாக இருக்கும்ல, வர சார் வர சார் அப்படி இப்படி நழுவிட்டு. அதுக்கப்புறம் போகலை. அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஒரு லைப்ரரியில், மயிலாப்பூர் டேங்க் கிட்ட ஒரு லைப்ரரி இருக்குது, அந்த லைப்ரரியில் நான் ஏதோ புக் வாங்கிறதுக்கு போனோன்னா அவரும் வந்திருந்தார். என்னையா சொல்லிகிட்டே இருந்தால் நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க, சின்ன ஒரு கூப்பிடுனார். வரேன் சார் வரேன் சார் போகலாம். அதுக்கப்புறம் முந்தானம் முடித்து ஷீல்டு கொடுக்கும்போது அவராக கூப்பிட்டாரு. ஷீல்டு கொடுத்துட்ட பிறகு அவராக கூப்பிட்டாரு. அப்பவும் போகல. எதுக்கு போகலன்னா சார், ஃபேட் அவ்வளோ ஒரே மாதிரி. ஏன்னா ஜெயலலிதா வந்து எனக்கு வந்து என் மேலே அவ்வளோ கௌரவம், ரொம்ப டீசெண்டாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் என் மச்சான் தான் வந்து 30 வருஷம் அந்த அம்மா கிட்ட இருந்தார் இன்ஸ்பெக்டர். அப்போது நம்ம என் பையனுக்கு கல்யாணத்துக்கு போது சொல்லி வச்சுருந்தேன் முன்ன அந்த இவர்கிட்ட பிஏ கிட்ட, அந்த அம்மா அவர் சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் வந்து எல்லாமே ஒரு மரியாதையோட பழங்கிடம் எல்லாம் வாங்கிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு போனேன். அவன் சொல்லிடுச்சு நான் வரேன், யாருக்கும் அனௌன்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் யாரும் சொல்ல அப்படி வர மாதிரி எதிர்பார்த்தேன். லாஸ்ட் மினிட்டில் அன்றைக்கி கார்ப்பரேஷனில் எதுவும் சண்டை, அதனால் வர முடியல. நான் வந்து மினிஸ்டர்கிட்ட எவ்வளோ பெரிய குத்தொழுக்கு ஃப்ரெண்டு குத்தொழுக்கு எனக்கு ஒரு லெட்டர், அதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுன மாதிரியே சார், ஒரு சிஎம் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எழுதுன மாதிரியே இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் நண்பர்கள் இல்லையா, அதாவது ஒன்றா படம் நடிச்சிருக்கீங்க கூட சார். நீங்கள் இன்னைக்கு சிஎம் ஆகிட்டீங்கல்ல, சிஎம் ஆன பிறகு அப்போ வந்து கை ஒரு விதமாக மாறும் இல்லை, மாறல. அப்போ கூட ஃப்ரெண்டுக்கு எழுதுன மாதிரி அன்றைக்கி நம்ம தான் பழக போகிறோம். ஒரு நாள் ஐ ஷோ தட் லெட்டர். ஒரு ஃப்ரெண்டுக்கு என்ன மாதிரி இருந்தாங்களோ அப்படி இருந்தாங்க சார். அவங்க எல்லாம் கிரேட், அதாவது கிரேட் பீப்புள் எப்பவுமே மாற மாட்டாங்க. துண்டிலிருந்து வரவங்க தான் மாறுவாங்களே தவிர, கிரேட் பீப்புள் எப்பவுமே அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க மரியாதை யாருக்கிட்ட எப்படி பழகணும் என்னன்னு. எனக்கு அந்த அம்மா வந்து நடிக்கும்போது அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு படம்
ஏன்னா அந்த அப்போ அம்மன் தான் கூடுவாங்க அவங்கள. அப்போ அவங்களும் கூடும்போது எனக்கு பயம் இல்லை சார். ஆமாம், எம்ஜிஆர் கூட நடித்தவங்க அப்படின்போது கூட இல்லை. அப்போ அந்தம்மா வந்து பாவம் வந்து எஸ் எ பிரதர் மாதிரி எனக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இல்லை நெஞ்சு இப்படி நிமிர்ந்து பாரு வாடி போடின்னு சொல்லுவேன், பயமாக இருக்கும். அது மாதிரிலாம் வந்து எப்போவுமே கிரேட் பீப்புள் இருந்தால் கிரேட் பீப்புள் தான் சார். நம்ம யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பண்ணணுன்றது வெரி குட். பாக்யராஜோட பண்ணும்போது உங்களுக்கான அந்த அனுபவம் எப்படி இருந்தது? பாக்யராஜோட பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது சார். ஏன்னா அவர் எனக்காக நிறைய ரிஸ்க் எடுத்தார். என்னை வந்து நிறைய வேண்டான்னு சொன்னாங்க, இருந்தாலும் அவர் மீறி என்னை போட்டார். அது வந்து நான் சொல்லக்கூடாது. ஆனால் வந்து எனக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு நளினிகாந்தன் தெரியுது காரணமே வந்து அவர் அவரை அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். அதே மாதிரி நேற்று கூட ஜெயா ஜே மூவிஸில் என் படம் போட்டார். நேற்று ஈவினிங் ராசுகுட்டி, ராசுகுட்டி நேற்று ஈவினிங் கூட கொஞ்சம் படம் பார்த்தேன், பாதி படம் நேற்று நைட்டு. அதுவெல்லாம் வந்து அந்த ரோலே வந்து பஞ்சு சார் தான் ப்ரொடியூசரு. அந்த ரோலே வந்து நளினிகாந்த் பண்ண முடியாது, வேறு யார் இவர் அவருன்னாரு. பாக்யராஜ் ஒரே வார்த்தை, அந்த ரோல் நளினிகாந்த் தான் பண்ணும், ஏன்னா அடுத்தவங்க பண்ண முடியாது அந்த ரோல். ஏன்னா அந்த ரோலுக்கெல்லாம் வந்து ரெண்டு டைமென்ஷன் இருக்குது. ஒரு டைமென்ஷன் எப்படி நீங்கள் படம் பார்த்தீங்களா இல்லையோ, என் பையனை பார்த்து இந்த லுக்கில் இருக்கணும், இந்த லுக்கில் இருந்துட்டு இமீடியட்டாக அம்மா பையன் கூட அதான் கேட்க வரான்னா அது மாதிரி இமீடியட் சேஞ்ச் ஆவார். அண்ணன் பார்க்கும்போது சேஞ்ச் ஆவார். என் பையன் எங்கே போய் நான் எங்கே வந்து பொய் சொல்லி அவன் வந்து அப்பா எல்லாம் என் அப்பா பெரியப்பா எல்லாம் அப்பா சொல்கிறதெல்லாம் பொய் நம்பாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னு போது இந்த லுக்கு பண்ணுவேன். இந்த லுக்கு பார்த்துட்டு அண்ணன் பார்க்கும்போது ஆமா அண்ணா பையன் கூட அதோட சேஞ்ச் ஆகும். அதான் இமீடியட் சேஞ்ச் வந்து அந்த ரிஸ்க். அது என்ன ரிஸ்க்கு? அதுக்கு தான் பாக்யராஜ் என்ன சொல்கிறாங்க, பஞ்சு சார்கிட்டவே சொன்னார், ஏன்னா இது சேஞ்ச் ஓவர் வந்து பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஹைலி டேலண்டட், அவருக்கு வந்து இந்த ரஜினி வந்ததுனால அவரால் வந்து வர முடியல, தவிர முடியல. ஹைலி டேலண்டட்ன்ட்டு பஞ்சு சார் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் என்ன போட்டார். அதுக்கு முன்னே வந்து பஞ்சு சாரே வந்து விஜயகுமாரா இல்லை ஜெய கணேஷ் அவங்கள போடுறதுக்காக தான் இருந்தார். ஆனால் பாக்யராஜ் சார் அவங்களெல்லாம் பண்ண முடியாது சார். அவங்க எல்லாம் கிரேட் ஆர்டிஸ்ட், பட் அவங்க வந்து ஒரு டைமென்ஷன் பண்ண முடியும், அடுத்த டைமென்ஷன் பண்ண முடியாது. அந்த அந்த காலத்தில் அந்த அந்த டைமில் புதிய நடிகர்கள் நிறைய பேர் வரும்போதெல்லாம் காந்துங்கிறத சேர்த்துக்கிட்டால் வந்து தனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு நினச்சாங்க. அது மாதிரி தான் நிறைய பேர் வந்தாங்க. இப்போ உங்களுக்கு பின்னாடி வந்த விஜயகாந்த் கூட அதே மாதிரி தான். ஆமாம், ஏன்னா காந்தில் வந்து என்ன அப்படி ஒரு காந்தம் சார். அது ஆக்சுவலாக வந்து சார் இது வந்து பாலச்சந்திரோட படைப்பு தான் சார், ரஜினிகாந்த் இல்லை. அவர் வந்து படம் பண்ணும்போது வந்து சிவாஜ் சாருக்கு ஒரு பேர் வச்சுருக்கார். அவர் எந்த படத்தில் அந்த கேரக்டர் பேரே வந்து ரஜினிகாந்த். நல்ல படம் சார் அது. நெற்றிக்கலை நெற்றிக்கல் நெற்றிக்கல் ரஜினிகாந்த் சிவாஜி சார் படத்தில் கௌரவம். ஆமாம் 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 எஸ். அதில் வந்து வக்கீலாக இருப்பார். இங்கே வக்கீலாக இருப்பார். அதுதான் இன்ஸ்பிரேஷனு. அப்போ ரஜினிதான் யார் நாங்கள் யாருமே வரலையே தெரியல. ஆமாம் 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 அந்த நேம் வந்து இன்ஸ்பிரேஷன் தான். அதில் வந்து அப்புறம் வந்து அதில் வந்து ஸ்ரீகாந்தனை வச்சார். அப்புறம் ஸ்ரீகாந்துக்கு இங்கே ஸ்ரீகாந்த் கூட அங்கே தானே சார் பேஸ். அஃப்கோர்ஸ் இவர் தான் நம்ம இந்த ஸ்ரீதர் தான் பேஸு. இருந்தாலும் கூட அங்கே தான் பேஸ். அவங்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட். யார் பாலச்சந்தர்? பாலச்சந்தர் இவங்களை ஸ்ரீகாந்த். ஆனால் அவர் பாலச்சந்திரோடைய இதில் வந்து எல்லா படமுமே புதுமுகங்களை வச்சு தான் பண்ணார். ஒரே ஒரு படம் தான் சிவாஜி வச்சு பண்ணார், அது கூட பெருசாக போகலை. இல்லை அவர் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் சார். அதுக்கான வந்து அவர் அனந்த் சார் சொன்னாங்க, அவர் ஜீனியஸ். இப்போ நளினிகாந்த்ங்கிற பேர் உண்மையான பேராக இல்லை சார். நளினிகாந்த் அப்படின்னு சார் என் பேர் வந்து ஜெயராம் ராஜா. அது வந்து என்ன சேர்ந்தா தாசரன் நாராயண்ராவ். இந்த ஜெயலலிதா மேடமோட நடிக்கும்போது அந்த படம் 15 நிமிஷம் இல்லை. ஆமாம், அப்போ வந்து நான் ஏவிஎம்மில் இந்த ஷூட்டிங் நடக்கும்போது அவங்க தாசர் சாரோட மேனேஜர் என்னை பார்த்தார். பார்த்துட்டு பக்கத்து ஃப்ளோரில் என்னை கூட்டின்னு போனார். கூட்டின்னு போயிட்டே பார்த்தோன்னா அப்புறம் வந்து அவர் வந்து இப்போ அந்த பிரபாஸ் இல்லை பாகுபலி, பாகுபலி அவங்களோட அந்த பையனோட பெரியப்பா, பெரிய ஹீரோ அப்போ அவர் தாசரனோட டைரக்டரு. அவங்க பெரியப்பா வந்து பெரிய ஹீரோ அதில், மோகன் பாபு, ஜெயபிரதா, எனக்கு பேரை வந்து தீபம். அந்த படத்தில் வந்து தாசரனோட இந்த பேர் வச்சு
அதில் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன். நளினிகாந்த்னு பேர் வச்சு அதில் அவங்கள இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. தாசரி நாராயணராவ் அவர் தான் பேர் வச்சது அந்த பேர். சரி, அப்போ தாசரி நாராயணராவ்னா மிகப்பெரிய நேம். சரி, வேண்டாம்னு மறுக்க முடியல முடியல. அதுக்கப்புறம் தான் என்டிஆரோட படம் அங்கிருந்து தான் தொடங்குச்சு உங்களுக்கு. அது பட் அங்கே பிரேமநாஜியரோட நடிக்கும்போது கூட எனக்கு ரொம்ப தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே வரீங்க. அவர் நடிச்சுட்டே வரும்போது முந்தானை முடிச்சுக்கு பிறகு அப்புறம் திடீர்னு நளினிகாந்த் காணோம். இல்லை சார், முந்தானை முடிச்சுக்கு அப்புறம் வந்து நான் கிட்டக்கிட்ட வந்து 94 வரைக்கும் நடிச்சுட்டே இருந்தேன் சார். முந்தானை முடிச்சுக்கு அப்புறம் வந்து நிறைய படங்கள், தமிழ், மலையாளம், தெலுங்கு பிஸியாக பண்ணிகிட்டே இருந்தேன். நான் எப்போ 94 ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து சினிமாவில் வந்து ஒரு கசப்பு ஏற்பட்டுருச்சு. அப்போ வந்து கசப்பு ஏற்பட்ட உடனே சரி இனிமேல் நடிக்க வேண்டாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணேன். ஐயா நான் சீரியல் பண்ணுறேன். அப்போ சீரியல் வரல, சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து எனக்கு ஸ்லாட் கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க வந்து கொஞ்சம் அது இது டிமாண்ட் பண்ண காசு நான் இவ்வளோ தான் தர முடியும்னு சொல்லிட்டு அப்போ இமீடியட்டாக வந்து டிஆர் பாலு சார் வந்து ஃபோன் பண்ணார் கல்யாணம் மாதிரிக்கு. யோ நளினிகாந்த் நம்பாலியா, கொஞ்சம் குறைச்சி வாங்கிட்டு டெபாசிட் வாங்கிட்டு பண்ணுங்கன்னு. அப்போ சண்டே கால் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் இல்லை. ஏன்னா அப்போ என்னோட சீரியலில் பார்த்தீங்கன்னா பம்பாட் எல்லாருமே ஆர்டிஸ்ட், ராதா ரவி, நேல்கள் ரவி, ராஜேஷ், ஜெய கணேஷ், டில்லி கணேஷ், ராதா ரவி, எம் என் ராஜம், வடிவிகர், திரைப்பட நடிகர்கள், அந்த பீரியடில் யாருமே வந்து சேனலுக்கு வரமாட்டாங்க நடிக்கிறதுக்கு. எனக்காக எல்லோரும் பழைய காதலிக்கு நிறமலை, ரவிச்சந்திரன், வி கே ராமசாமி, தியாகு, ஜூனியர் பலி, எல்லா ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்டும் பேசி வச்சு பண்ண. அப்போ பாலச்சந்திர சார்ந்து வந்து கையாள மனசு, ஆமாம், வெள்ளகீதா, பிரகாஷ்ராஜ். அப்போ பிரகாஷ்ராஜ் யாருன்னே தெரியாது. ரேவதி, ரேவதி அவங்க புருஷன்தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன சீரியல் தான், என் சீரியல் திரும்பினாமல் எல்லாமே ஆர்டிஸ்டாக இருக்கும். அப்போ பாலச்சந்திர சார் எங்கே இருக்காரு அவரே சொல்லுவார், இன்னும் என் நளினிகாந்த் சீரியல்லேருந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் அவருக்கு எப்படின்னா சார் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது சார் அவருக்கு ஆர்டிஸ்டோட அப்படின்னு. ஆமாம்யா, நம்ம என்ன அந்த கீதா தவிர யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அவருக்கு பார்த்தா எல்லா ஒரு சீன் பண்ணவங்க கூட ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சுட்டு போகிறாங்க. அது வந்து ரிலேஷன்ஷிப். ஆமாம், அவங்களுடைய பழக்க வழக்கம் தானே, அவங்கள நம்ம எந்த அளவுக்கு அவங்கள நேசிக்கிறோம் அப்படிங்கிறத எங்கேயும் எப்போவுமே அதான் சார். இப்போ நேசிப்பு தான் எதுக்கு இப்போ என்னை வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து மிஸ்டர் பாரதி கூப்பிட்டாரு. பாரதி கூப்பிட்டோடனே எங்கள் டைரக்டர் சொன்னார், சார் பாரதி சார் ஒரு வாட்டி அப்போ கூப்பிட்டார், பாரதி சார் நான் 3:30 வரேன். ஓகே, என்ன நேராக வந்துட்டேன், இல்லை ஒரு 15 நிமிஷம் முன்னாடி வந்துட்டேன்னே, இதுதான் ரிலேஷன்ஷிப். நாளைக்கு அதே பாரதி சார் வாங்க சார், எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா நீங்கள் ஓடி வருவீங்க. இதுதான் சார் கிவ் அண்ட் டேக் தானே சார், வேறு எதுவுமே இல்லை லைஃப். கரெக்டாக, அது கரெக்ட் தான். அவ்வளோதான் தவிர, இது தவிர உங்களுக்கு வந்து பன்முகங்கள் இருந்திருக்கு. அதாவது இயக்குனராக மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்குங்க. தயாரிப்பு, ஆக்டிங், ப்ரொடியூசர், டைரக்ஷன், அதான். இது இது மாதிரியான ஒரு ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு, ஏன் அதை செய்யணும்னு தோணுச்சு? இந்நிகழ்ச்சியின் 2nd பாகம் நாளை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.